சென்ற சனிக்கிழமை நான் அங்கு வந்திருக்கும் பொழுது திருவருட் செல்வர் படத்திலிருந்து ஒரு காட்சியை போட்டு விளக்குவதற்காக நீங்கள் ஆரம்பித்தீர்கள். அதை விளக்கி கொண்டிருக்கும் பொழுதே அனைவரும் தங்களுடைய கேள்விகளை முன்வைத்ததனால் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் என்று நம்மளுடைய உரையாடல்கள் நீண்டு கொண்டே சென்ற காரணமாய்த்தால் நீங்கள் என்ன கூற வந்தீர்களோ அதை முழுமையாக கூறவில்லை என்று நான் நினைக்கிறேன். உதாரணமாக, அந்த சிறுமி சிவாஜி கணேசன் அவர்கள் மூன்று கேள்விகள் கேட்பார். கடவுள் எங்கிருக்கிறார், எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று. அந்த சிறுமி வந்து பால் அதை வைத்து, அப்புறம் தீப ஒளியை வைத்தும், அப்புறம் அந்த சிறுமியே ராஜாவாக மாறியும் மூன்று விளக்கங்கள் கொடுப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை வைத்து இந்த மூன்று கேள்விகள் அதற்கான விடைகள் என்று அந்த சிறுமி கொடுப்பதை வைத்து தாங்கள் கூற வந்தது என்று எனக்கு நீங்கள் முழுமையாக கூறவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆமாம், ராஜன் சொல்வது வந்து முற்றிலும் சரி. ஏன்னா அன்னைக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலை. ஏன்னா அதை விட முந்தி கொண்டு வந்தது அவர்களுடைய வந்திருந்தவர்களுடைய சந்தேகங்கள், குழப்பங்கள், கேள்விகள். அதனால் வந்து அதுக்கு இமீடியட்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அதை ரன் பண்ண ஆரம்பித்தோம், அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அதை கரெக்டாக ரிமைண்ட் பண்ணி இப்போ அவர் கேள்வியாக கேட்டிருக்கார். இப்போ இந்த கேள்வியில் வந்து, இந்த கேள்வியை வந்து நான் நீங்கள் ஸ்லைடாகவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதையும் உங்களுக்கு காண்பித்து விடுகிறேன். அந்த கேள்விகளை நான் எழுதியிருக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு? உள்கட விஞ்ஞானம் நீங்கள் தேதியை போட்டு, இறைவன் எங்கே இருக்கிறான், எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறான், இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றான். இதற்கு வந்து அந்த சிறுமி வந்து அந்த ராஜா கேட்ட கேள்விக்கு, திருவிளையாடல் படத்தில் மன்னவன் வந்தானடி பாட்டு முடிஞ்ச உடனே, ஈவன் மன்னவன் வந்தானடி பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு எபிசோட் நடக்கும். அதில் அந்த பெண்ணானவள் வந்து எப்படி வந்து அந்த காமத்தினால் மோகத்தினால் மறைக்கப்பட்ட அவருடைய கண்களை உள்ளே திறப்பாள், அறிவார்த்தமாக உள்ளே பார்க்க செய்வாள், காமத்தை விலக்கி அறிவு கண்ணை திறப்பாள் அந்த ராஜாவுக்கு அப்படின்றத கூட சொல்லணும்னு நினைச்சேன். அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த சிறுமி கேட்ட கேள்விகள் வந்து இதுதான், இறைவன் எங்கே இருக்கிறான். இதுக்கு வந்து என்ன விளக்கம் சொல்றாங்க, கிண்ணத்தில் பால். இதை வச்சு அந்த அந்த சிறுமி வந்து அந்த படத்துல சொல்வா, ஒரு கிண்ணத்துல பாலை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள தயிர் மோர் நெய், கிண்ணத்தில் பால், இது ஒண்ணு. இதுக்கு இதை வச்சு இந்த எக்ஸாம்பிளை வச்சு சொல்லுவாங்க, எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கின்றான்றதுக்கு ஒரு ஐந்து ஐந்து குத்து விளக்கு, குத்து விளக்கை காமிச்சு. குத்து விளக்குன்னா தெரியும் இல்லைங்களா, பஞ்சமுகம் இருக்கும், குத்து விளக்கு தீபத்தை காமிச்சு, குத்து விளக்கு தீபம், அது எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு. அப்புறம் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான்றதுக்கு அந்த அந்த குழந்தை வந்து தன்னுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும், ஒரு நிமிஷம் எனக்கு வந்து பவர் கொடுத்து என்னை வந்து இங்க ராஜா வாக்குங்க, அந்த செங்கோலை எங்கிட்ட கொடுங்க, அதிகாரத்தை எங்கிட்ட கொடுங்க, ராஜ அதிகாரத்தை முழுமையா செங்கோலை கொடுப்பது மூலமா என்ன ராஜாவாக்கி பாருங்க. இதுதான் வந்து செங்கோல், அதிகாரம், அதிகாரம், பரிமாற்றம். இந்த மூணு எக்ஸாம்பிள்ங்க, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு. இவ்வளவு இப்படி விளக்கினாலும் அந்த விளக்கம் வந்து அந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி உள்ள திரும்புறவங்களுக்கு இந்த விளக்கம் வந்து போராது. அதனால நம்ம வந்து என்ன பண்றோம், வேற ஒரு விளக்கம் கொடுக்க போகின்றோம்.